ஒன் டூ த்ரீ கதையை முடிச்சிட்டோமா? அப்பாடா செத்துருச்சு. பார்க்குதோ இவரு தட்டி நம்ம பிளான்ல இருந்து அது தப்பிக்கவே முடியாது. வா வா வா, ஐஸ் கட்டியாகி உடஞ்சு போ. வா வா, என்னடா அது என் வாய்க்குல போட்டு வந்தேன் மெல்ல போறேன்டா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கிரானி கேம் தான் பிளே பண்ண போறோம். கிரானில நியூ சீவர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இந்த எஸ்கேப்ல ஆஞ்சலின் ஸ்பைடர்னு ஒரு ரெட் கால் பூச்சி இருக்கும், அதை போட்டு தள்ள முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம எல்லா வெப்பனும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போறோம். என்ன உள்ள போலாமா? ஆரம்பிக்கலாமா? ஊத்த பல்லு கேளவி, பொக்க பல்லு கேளவி. ஐயோ, மொட்டையனோட டைலாக் நமக்கு ஒட்டிக்கிச்சே. அந்த மொட்டையன் தான் பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருப்பான்னு பார்த்தா அவனை மாதிரி நம்மளும் பாட ஆரம்பிச்சிட்டோம். வர வர மொட்டை மாதிரி மாறிடுவோமோ? இன்னுமே பாடவே கூடாது. கதவை திறந்து பாப்போம். கிளவியே, எங்க இருக்கிற? சொட்ட இல்ல இல்ல, ஓகே இங்க கிளவி இல்ல. பாத்ரூம்ல? பாத்ரூம்ல இல்ல. இங்க அட கருமத்த, எங்கடா கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கீங்க சாவியே? அந்த கிளவி சாப்பிடும் போது சாவியும் சேர்த்து சாப்பிட்டுருச்சா? சரி, இந்த பக்கம் போவோம். கிளவியே, குறுக்க வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துறாத, வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வா. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ இந்த கார் கீ கிடைச்சிருக்கு. இந்த கார் கீயை வச்சு காரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரலாம். இந்த காரை பார்த்தாவே பழைய ஈயம் பார்த்தாலைக்கு பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஒன்று விழுவுதே. ஓகே, தொட்டதுக்கெல்லாம் கழுண்டு விழுவுதே இந்த காரு. கிளவி வருமோ? ஓகே, கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருப்போம். கிளவி கண்டிப்பாக வரும். அதனால நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது சவுண்டு போட்டு கிளவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதனால இது எடுத்து இந்த இடத்துல போட்டோம்னா இந்த சவுண்டுக்கு கிளவி கண்டிப்பா வரும். நம்ம இந்த காருக்குள்ள உட்காந்து மறைஞ்சு பார்க்கலாம். கிளவி வரியா? எங்க லவ்லி கேமிங், எங்கடா இருக்க? பேரை மாத்தி மாத்தி எல்லா சேனல்லயும் வந்துகிட்டு இருக்க. நல்லா கண்டுபிடிச்சிருச்சு. இந்த கிளவிய சும்மா விடக்கூடாது, உள்ள போயிருச்சா? கிளவிய உள்ள ஏசி காத்து ஓசியில குடுக்கறாங்க. அந்த ஏசி காத்து வாங்குறியா? அங்கேயே போட்டு விடுறேன் ஏசி. நைட்டிக்குள்ள எல்லாம் பாரு, குழு குழு காத்து வரும். இது கிளவிக்க நைட்டி போட்டிருக்கா இல்ல இது என்ன சட்டைனே தெரியல. போ போ போ, அங்க போ. குழு குழுன்னு காத்தடிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு குழு குழு தெரியும் பாரு. குழு 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 குழுன்னு காத்து வருதே. என் சொட்ட மண்ட மேல எல்லாம் காத்தடிக்குதே. என்ன இப்படி விரிச்சு சொட்ட, உனக்கு இது தேவை? என்ன விடுத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. ரொம்ப குஷியோ? ஐயோ ஐயோ, என்ன வெளியே விடு. சொட்ட மண்டையை வச்சே நம்மளை பிளாக் பண்ணுதே. ஐயோ ஐயோ, விழுந்துருச்சு சொட்ட மண்டை, கீழே விழுந்துருச்சு. இப்படியே நம்ம வந்து பேர வேண்டிதான், திரும்பி வந்துடும். அது திரும்பி வரத்துக்குள்ள நம்ம இங்க இருந்து காலி பண்ணிடணும், இல்லைன்னா நம்மள அது காலி பண்ணிடும். இங்க பாத்தீங்களா, கீழே ரத்தமா இருக்கு, யாரையோ போட்டு கும்மு கும்முனு கும்மி இருக்குதே. நம்ம அந்த மாதிரி அடி வாங்க கூடாது. ஓகே, இதை திறந்து விட்டு போயிட்டு வெப்பன் எடுக்கலாம். வெப்பன் கீ நம்மகிட்ட இருக்கு. வெப்பன்ல என்ன இருக்கும்? அதே ஊசியே, அதே மாதிரி, அதே தான், அதே தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. புதுசாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. அப்டேட்லயாவது சேஞ்ச் பண்ணுவானுங்கன்னு நினைச்சேன். அதே வெப்பன் தான் இருக்கு. ஓகே, இதை எடுத்துக்கலாம். இந்த வெப்பனை பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் லெட் உடச்சி லெட்ல அப்படியே இந்த மாதிரி லப்பர் பேண்டை கட்டி நம்ம சும்மா அடிச்சுக்கிட்டு இருப்போம் பக்கத்தில் இருக்கவனே. அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது பேர்லாம் தெரியலப்பா. இங்க ஏதோ டாய் இருக்கு, இந்த டாயை வச்சு நம்ம என்ன பண்றது? ஓகே, இங்க ஒரு ஹேண்டில் இருக்கு, அப்புறமே எடுத்துக்கலாம். எடுத்ததும் வெப்பன் கீ கிடைச்சது சந்தோஷம் தான். இங்க ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், இந்த ஸ்க்ரூ டிரைவரை தள்ளி உள்ள உங்களுக்கு இப்போ நமக்கு ஸ்க்ரூ டைவர் யூஸ் பண்ணதில் நமக்கு சேஃப்ட்ரா கீ கிடச்சிருக்கு. இந்த கீயை யூஸ் பண்ணி இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இப்படி பண்ணிருக்கேன், அதுக்கு டைரெக்டாக அந்த கீயவே கொடுத்துருக்கலாமே. ஓகே, இதுக்குள்ளே வா, செயின் கட்டர் கிடச்சிருச்சுங்க. இதுதான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இது கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த செயின் கட்டரை கொண்டு போய் இங்கே வைக்கலாம். வர வழியில் இங்கே ஏதோ புக்கை பார்த்தேன். இங்கே தங்க இருக்குது இந்த புக்கு, ரொம்ப முக்கியமான புக்கு. இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடி இந்த புக்கெலாம் டம்மி புக்கு, எதுக்குமே ஆகாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அப்டேட்டில் இந்த
எஸ்கேப்புக்கு இந்த புக்கு தான் ரொம்ப முக்கியம். புக்கு கீழே தான் வச்சுருப்பானுங்க, தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்கணும். ஓகே, இது இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு கிளவியை கட்டி வச்சுருப்பானுங்க, கொடூர கிளவி. இந்த கிளவி இப்போ செத்து போய் தொங்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை சாவடிக்கு வரும். ஓகே, இந்த புக்கு இதில் வச்சா இப்போ உசுறு வந்துருச்சான்னு தானே பார்த்தீங்க. இல்லை இப்போ வராது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். இப்போ அந்த கிளவி அங்கேருந்து உருண்டு பிறண்டு இந்த இடத்துக்கு வந்து விழுவோம். இங்கே விழுந்தது நமக்கு ஒரு கீ கொடுக்கும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம கீழே ஏதாவது லூட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஏதாவது இருக்கா? ஓ சொட்ட, ஓய்யோ சொட்ட, எங்கடா வெப்பனு சீக்கிரம் வருவோம். ஐயோயோ வருதே வருதே, மூதேவி வருதே. சொட்ட மண்ட மலையை சொருக வேண்டிதான். சொட்ட போச்சா? எப்படி இருக்குது அந்த மருந்து ஊசியை வச்சு குத்தியாச்சு? சொட்ட கிளவிய மயக்க ஊசி எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் இங்க நின்றா மயக்க ஊசி எப்படி இருக்குன்னு எழுந்திருச்சு உனக்கு காட்டுறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? ஐயோயோ, இந்த சொட்டை எழுந்திருச்சு, சரி நம்மளை சுப்பா விடாது. ஓகே இப்படி போவோம். இந்த கிளவி வந்துருச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து இது வாயிலிருந்து ஒரு சாவி கொடுக்கும். இந்த சாவி எடுத்துகிட்டு போய் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு அந்த எஸ்கேப்போட டோர் ஓப்பன் பண்ணணும். கிராணி கிளவியை கூட ஈஸியாக போட்டு தள்ளிடலாம், ஆனால் கீழே ஒரு எட்டு கால் கிளவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளவி எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரியல. மனசு இல்லைனாலும் அதான் இல்லை, ஏன்னா அந்த கிளவி ஆல்ரெடி மேலே செத்து போச்சு. செத்து போன கிளவியோட தலையை மட்டும் கட் பண்ணி கீழே வச்சிருப்பாங்க. ஐயோ அது கொடுமை பார்க்கணுமே. ஓகே இப்போ நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்து அந்த கேப் கிட்ட வச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஸ்டிக்கு வேணுங்க. அந்த ஸ்டிக்கு எங்கே வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிப்போம். ஓகேங்க, இந்த கன்னை எடுத்துக்கலாம். கிளவி எழுந்திரிச்சாலும் எழுந்திரிச்சிரும், அதுக்கப்புறம் நம்மளை மறுக்கையை பண்ணி விட்டுரும். ஓகே கன்னை எடுத்தாச்சா? இப்போ இது கன்னு கிடையாது, சும்மா சொல்லிக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? வெப்பன். ஓகே வெப்பனை எடுத்தாச்சு. பக்கத்தில் ஒரு காக்கா இருக்கும், காக்கா கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வடை சுட்டுட்டு போவோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஆட்டையை போட்டு போகும். ஆனால் இங்கே ஒரு காக்கா இருக்கு, அந்த காக்கா ரிமோட்டு. அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான பொருளாம் ஆட்டை போட்டு போய் வச்சிருக்கோம், காலு கடியில் தான் இங்கே தான் இருக்குது. அதை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இது என்ன ரெண்டாம் நம்பரு? நம்பர் டூனா என்னன்னு தெரியல. என்ன எனக்கு என்ன தெரியும்? கேளுடா, இதெல்லாம் புதுசா இருக்கு. ஓகே இப்படியே போவோம். இங்க இருந்து இதை அடிக்கணும். 1 2 3 அப்போடா கரெக்டாக அடிச்சாச்சு. டோர் ஓப்பன் ஆயிருக்குமே, ஓப்பன் ஆயிருச்சு. உள்ளே ஏதாவது நல்ல பொருள்? ஸ்டிக்கு ஸ்டிக்கு ஸ்டிக்கு. இங்க என்ன ஸ்டிக்கா? மண்டை ஓடு. நம்ப மாட்டோம்னா நம்மளையும் இப்படி கட்டி வச்சு மண்டை ஓடாக்கி விட்றோம். சைலண்ட்டாக இங்கேருந்து போயிடணும். கா அக்கா இங்கே தான் இருக்குது காக்கா. ஓகே காக்கா, நல்ல பொருள் ஆட்டையை போட்டிருக்கியோ? உவா இந்த கீ தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நல்ல காக்கா, இந்த வாங்கி. ஐயோயோ ஒன்றும் ஆகலை அதுக்கு. ஓகே இந்த கீ எடுக்கணும் நம்ம. சிவர் எஸ்கேப்பா சவர் எஸ்கேப்பா? ஐயோயோ எஸ்கேப் பேரையே மறந்துட்டேனே. கிடையாது. ஓகே அது மிளகாப்பிடி உள்ள கலந்து வச்சிருப்பானுங்களாட்டு. கிளவி மூஞ்சல் அடிச்சா கண்டு தெரியாது கிளவிக்கு. ஓகே வேற ஏதாவது இங்கே கிடைக்குது? எஸ்கேப்புக்கு மூணே பொருள் தான் தேவை, அதுல ரெண்டு பொருளை கண்டுபிடிச்சாச்சு. செயின் கட்டரையும் கண்டுபிடிச்சாச்சு, அந்த சாவியும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா சாவி என்ன எடுக்கல, அந்த சாவி காக்காவுக்கு கீழே இருக்குது. காக்காவும் அங்கிருந்து துரத்தி விட்டாதான் அந்த கீயை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு கன்னு ரெடி பண்ணணும். கண்ணுக்கான ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு, ஒரு பாட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ரெண்டு தேவை. ஓகே இந்த பாட்டை எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா காக்காவுக்கு சாப்பாடு இருந்துச்சுனாலும் ஓகே. காக்காவுக்கு சாப்பாடு இருக்கா? சூப்பர் கீ வச்சிருக்கானுங்க. வா இந்த சூப்பர் கீ எடுத்துக்கலாம். ஆனால் மேலே ஏதாவது ஒர்த்தான பொருள் வச்சிருக்கணும் அந்த ரூமுக்குள்ள. தேவையில்லாமல் இந்த கீ எடுத்துட்டு போகிறோமோ? சரி ட்ரை பண்ணுவோம், மேலே ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். நம்ம ஊர் காக்காலாம் சோறு போட்டாலும் சரி, இல்லை வேற ஏதாவது போட்டாலும் சாப்பிடும். ஆனால் இது வெளிநாட்டு காக்கா வாட்டுக்கு பாக்கெட்டில் பண்ண சுத்தமான சாப்பாடு இருந்தால் தான் இது சாப்பிடுமாம்மா. அதுக்கு நம்ம பாக்கெட்டை கண்டுபிடிக்கணும். ஐயோ என்னென்ன பண்ண வைக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்பனை எடுத்துக்கலாம். வேறோ சொட்ட கிளவியே எங்கே இருக்கிற? பொறுக்கி போயில, இங்கே நின்று சுற்றிக்கிட்டு இருக்கியா? உருட்டுக்கட்டையை வச்சு உன் மண்டையை பிளக்குறா. ஃபர்ஸ்ட் உன் மண்டையில் சுருவி இருக்க ஊசியை
ஏடு, அதுக்கப்புறம் நீ பேசுவ. போ அப்படி. அந்த ஊசி கிளவி மூஞ்சல குத்திருச்சு, அதனால இனிமே அந்த ஊசியை நான் யூஸ் பண்ண மாட்டேன். கிளவியோட கொரோனா நமக்கு ஒட்டிக்கும், ஏன்னா கிளவிக்கு கொரோனா இருக்கு, எல்லாமே இருக்கு. அது இங்க பாருங்க, கொடூரமா இருக்கு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வாயெல்லாம் ரத்தமா பயங்கரமா இருக்கு, சொட்ட மண்டா வேற. ஓகே, நம்ம இங்க இருந்து போலாம். எத்தனை பேர் நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியல, கொரோனா வைரஸ் மாதிரி புதுசா ஒரு வைரஸ் வந்துகிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, கிளவியோட வைரஸ் தான், ஜாம்பி வைரஸ். இந்த கிளவி தான் எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்க மாட்டேங்க. அதனால கொஞ்சம் சேஃபாவே இருங்க, இந்த மாதிரி பொக்க பொருள் கிளவி கிட்ட மாட்டிக்காதீங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் ஏதாவது வச்சிருப்பானுங்க அந்த டிரால. ஆனா இங்க ஒரு கொடூர பூச்சி இருக்கும், அது மூடி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் கேட்ட. இந்த இதெல்லாம் கரெக்டா அடிச்சோம்னா இந்த டோர் சாத்திக்கும். ஓகே, இப்ப குடுகுடுன்னு போய் ஐ காக்காவுக்கு ஃபுட்டு நான் சொல்லல, வெளிநாட்டு காக்காவுக்கு பாக்கெட் பண்ணி வச்சிருப்பானுங்க சாப்பாடுங்க. அந்த சாப்பாடு இதுதான், வெளிநாட்டு காக்கா உனக்கு சாப்பாடு ரெடிக்கா, வாக்கா சாப்பிடுக்கா. ஓகே, காக்காவை ஏமாத்தியாச்சே, ஐ கீ கீ எடுத்தாச்சே, காக்கா என்னை வா குத்துற, நீ சாப்பிடு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சோத்துல உனக்கு விஷத்தை கலந்து விடுறேன். என்ன போச்சு? ஆஹா, வந்துருச்சா? எட்டு கால் பூச்சியா? என்ன எதுவும் பண்ணிடாத. ஆஹா, அது வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. எட்டு கால் பூச்சியா, குறுக்க எதுவும் வந்துடாத. ஓகே, நம்ம அது இல்லை, இப்படியே போய் நம்ம பச்சை அந்த செயினை கட் பண்ணிட்டு வந்துடலாம். உட்காரோ. அப்போடா இந்த கேட்டு தாங்க, இதில் தாங்க நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இங்கே செயின் கட்டி வச்சிருக்கானுங்க பார்த்திங்களா, அந்த செயினை கட் பண்ணி விட்றலாம். அதனால் பூட்டு வச்சுருக்காங்க, அந்த பூட்டையும் நம்ம ஒரு அன்லாக் பண்ணணும். பூட்டுக்கான சாவி எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இங்கேருந்து எப்படி வெளியே போய் அதை எடுத்துகிட்டு வர்றது? எட்டு கால் பூச்சி வந்துருமோ குறுக்க? பூச்சி எட்டு கால் பூச்சி. ஓகே, இப்படியே போவோம், எட்டு கால் பூச்சி காணா. ஓகேங்க, அது செலந்தியா இல்லை என்ன கருமனே தெரியல, கொடூரமா இருக்கு. இதோ போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஓஹோ, சிலண்ட்ரினாவோட அம்மா தானே இது. போ போ, உனக்கு ஒரு நாள் இருக்கு ஆப்பு. ஸ்பைடரை போட்டு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று கண்ணை வச்சு சுடுறது, அதுல ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல. இன்னொன்று பெட்ரோல் கேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெட்ரோல் கேனை வச்சுட்டு அதுக்கு மேலே கண்ணை வச்சு சுட்டோம்னா வெடிக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு செகண்ட் மயக்கமாகுது, திரும்பி வந்துருது. இன்னும் ஒரு பொருளை வச்சு ட்ரை பண்ணாமல் இருக்கேன், அந்த பொருளை நம்பி தான் நானும் இருக்கேன். அந்த பொருள் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம கதை முடிஞ்சிச்சு. அந்த பொருள் மேலே தான் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீயை யூஸ் பண்ணி அந்த பூட்டை அன்லாக் பண்ணிடலாம். ஓஹோ, அது எட்டுக்கோல் பூச்சி வர சவுண்டு கேட்குதே. ஹலோ ஸ்பைடர், இருக்கியா? இருக்கினா சிக்னல் கொடு. ஓ, இருக்குங்க, இங்கே தக்கா இருக்கு. வெளியே போனோம், நம்ம மறுக்கையா தான். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அது எதுவுமே பண்ண முடியலையே. இந்த இடத்த விட்டு இது நவராதாட்டிக்க, நம்ம ஸ்க்ரூ டிரைவரை போய் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்பைடர் போயிருச்சா இல்லையான்னு வேறு தெரியலையே, ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. வெளியே எட்டி பார்ப்போம், இங்கே தொங்க இருக்குது. திரும்பிச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. சொல்லம்புத்தா, திரும்பிடாதா, ஓடுறா ஓடுறா, நின்றாதரா, ஓடுறா ஓடுறா ஓடுறா, அடிக்காதரா அடிக்காதரா. ஐயோயோ, பார்த்துருச்சு, நம்ம சோழி பொடியை போட்டு கிடைக்கிறேன். அப்போதோ சந்து கூட வந்தாச்சுங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரை போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம், இதில் ஏதாவது கிடைக்கணும். நல்ல பொருளாக இருக்கணும், நல்ல பொருளாக இருக்கணும். என்ன வச்சுக்க போகிறானுங்க? பாவிக்கலாம், இது எதுக்குடா எனக்கு, இது நமக்கு தேவையே இல்லைங்க. ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நமக்கு அந்த ஸ்டிக்கு மட்டும் கிடைக்கல, அது கிடச்சிச்சின்னா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். மேலே ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். லிஃப்ட்டில் போகலாம். என்ன, இந்த லிஃப்ட் ஆடுது, என்னோட தர தரத்தரம் ஆடுது, புட்டுட்டு வந்துருவோம். இங்கே ரெண்டு பாக்ஸ் இருக்குமே, இந்த பாக்ஸில் ஏதோ ஓப்பன் பண்ணுறது. முன்ன ஒரு நம்பர் பார்த்தோம், எந்த நம்பர்? ஒன்னா ரெண்டா? ஆக்கு பாக்கு வித்தலை பாக்கு, ஜூம் பூம் பூம் பூம், ரெண்டு. ஓகே, பூம் பூம் நின்றுச்சு, அதனால நம்ம ரெண்டு ஓப்பன் பண்ணனால நமக்கு ஒயர் கட்டர் கிடச்சிருக்கு. போங்கப்பா, எனக்கு செயின் கட்டரே கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே ஒயர் கட்டரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஸ்டிக்கு எங்கடா வச்சுருக்கீங்க? ஓகே, இறங்கி கீழே எங்கேயாவது போய் பார்க்கலாம். ஸ்டிக்கு. ஓஹோ, ஸ்பைடர் இங்கே தான் இருக்குது, முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. ஆஹோ, வருது 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 வருது, லிஃப்ட் அழுத்தம்.
ஐயோ இங்க பாருங்க அதோட வாயை, அதை பார்த்தாவே நமக்கு தூக்கம் வராதாட்டுக்கு. அது கிளம்பி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தைரியமா கீழே போவோம். லிஃப்டை மறுபடியும் கீழே இறங்குறேன். கீழே மட்டும் இருந்துடக்கூடாது. அது வீட்டுக்கால் பூச்சிய ஒப்போடா போயிடுச்சுங்க. நம்மளும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியது. இந்த எஸ்கேப்புக்கான கீ அங்கேயே விட்டுருவோட்டுமே. அந்த கீ எடுத்துட்டு வரணும். கிழக்கே இருக்குது அந்த வெட்டுக்கால் பூச்சி. அப்போடா போயிருச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி போய் அந்த கீ எடுத்துட்டு வந்துட்டு வந்துட்டுதான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு தா இருக்கு. ஓகே இந்த கீ எடுத்துக்கலாம். கிளவி கூட பரவாயில்லைங்க. அந்த கிராணி கூட ஏதோ ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சுட்டு ஜெயில புடிச்சு போட்டுரும். ஆனா இந்த கிளவி வாய்க்குள்ள போட்டு மென்னு புடுது. ஓகே இந்த கீயை வச்சு இந்த பூட்டை அன்லாக் பண்ணிடலாம். பூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு வேணும். அந்த ஸ்டிக்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். அந்த ஸ்டிக்கு தான் எங்கே வச்சிருக்கா எடுக்க தெரில. ஓகே எங்கேயாவது பார்ப்போம். ஸ்பைடர் இங்கே இல்லை இல்லை. ஸ்பைடர் வி ஆர் த ஸ்பைடர் அப்படின்னு பாட்டு பாடிட்டு வந்துட போகுது. பக்கத்தில் குட்டி குட்டியாக நிறைய ஸ்பைடர் இருக்குது. இதெல்லாம் நம்மளை ஏதாவது பண்ணுமோ? ஓகே பார்த்துக்கலாம். சொல்லி வாய் முள்ள அங்கே இருக்குது. ஓ கண்ணுக்கான இன்னொரு பாட்டு கிடச்சிருச்சு. ஓகே நம்ம வந்து கார் செட்டுக்கு வந்தாச்சு ஷார்ட்கட் மூலியமாக. இந்த கண்ணுக்கான இன்னொரு பாட்டை கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இன்னும் ரெண்டு பாட்டு இங்கே இருக்குன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கணுமா? மேலே வந்தால் கிராணி, கீழே போனால் ஸ்பைடர். எப்படி சித்திரவாதம் பண்ணுறாங்க நம்மளை? ஓகே இந்த கிச்சன்லேயே அதை அதை வச்சுருப்பானுங்களா? கிச்சனில் இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. அட போகிறாரே எதுலேயுமே எது இல்லைன்னா எதுக்கிட்ட இதெல்லாம் வச்சுருக்கீங்க? கிச்சனில் இருக்கிறத எல்லாத்தையும் கிளவி எடுத்து வாயில் போட்டுக்கு சாட்டு கேட்க பாருங்க. கிளவியோட ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது. ஆனால் கிளவி வர சவுண்டு கேட்குது. ஃபோட்டோவில் தான் ஆஹா கிளவி உண்மையுமே வந்துருச்சு. ஆஹா ஃபோட்டோவில் தான் சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேன். நான் கூட கிளவி வேணா கிளவி நம்மளோட கிச்சனில் எல்லாமே தீந்துருச்சு. நீ நின்ற உன்னை வச்சு சமைச்சு சாப்பிட்றேன். கிளவி எப்படி வரும் எங்க இருந்து வரும் தெரியாது. அதனால நம்ம போயிட்டு இந்த ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துட்டு போய்க்கலாம். இங்க ஏதோ ஸ்டிக்கு மாதிரி இருக்குங்க. என்ன அது? ஐயோ எலும்பு கூட, இதை மறந்துட்டனே. ஸ்டிக்குக்கு பதிலாக எலும்பு வச்சு கூட அதை திருப்பலாம்னு சொல்லியிருந்தா கூட எலும்பு கூட எடுத்துருக்கலாம். ஆனா எலும்பும் இல்லை. நம்ம கிட்ட ஃப்ரீ ஸ்டாப் இருக்கு. யாரு குறுக்க வந்தாலும் சரி, அந்த கிளவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஐஸ் கட்டியா மாதிரிங்கிறத நம்ம தப்பிச்சிடலாம். ஆமாங்க, இதை வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஸ்டாப்பை வச்சு அந்த ஸ்பைடர் கிளவியை ஃப்ரீஸ் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிருந்தாரு. அதுதான் நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது நடக்குதா இல்லையான்னு தெரியல. இத விட்டா நமக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஏனா கன்ன வச்சு சுட்டு பார்த்தாச்சு, பெட்ரோல் கேன வச்சு சுட்டு பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இது இத விட்டா கிராண்டில வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரையா இந்த ஃப்ரீ ஸ்டாப் வச்சு அந்த எட்டுக்கால் பூச்சை போட்டு தள்ள முடியுமா முடியாதான் ட்ரை பண்ண போறோம். இப்ப அந்த ஸ்பைடர் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ஸ்பைடர் எட்டுக்கால் பூச்சை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 100 ஆயிடுச்சு அந்த கிளவிக்கு. ஆஹா நம்ம சொன்னா அடுத்த செகண்டே வந்துருச்சே. நம்ம தேட தேவையில்ல, அதுவா வந்துருச்சே. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருக்கு. ஓகே இதை வச்சு இன்னைக்கு அப்போ வைக்க போறேன். வா ஏய் இந்த பக்கம் வா. சவுண்டு போட்டும் வரல, மிச்ச டைம்லாம் துரத்திக்கிட்டு வரும். ஓகே இதை எடுத்து சென்டரில் வச்சு பார்ப்போம். இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இப்போ வரும்ல 1 2 3 ஜல்லிக்கட்டு மாடு வருதே. இப்போ ஃப்ரீஸ் ஆகும் பாருங்க. என்ன உள்ள போயிருச்சு? ஐயோ ஐயோ வேணும்னே கோத்துட்டான். யா அந்த கமெண்ட் பண்ண பையன் விட வரேன்னா உன் எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கீரை கையில பிடிச்சிட்டு ஓடுற கைப்புல. ஐயோ ஐயோ வருதே, லிப்ட சாத்திர வேண்டிதான். இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். போறது இந்த பக்கமா இந்த பக்கமா? ஆ நேரம் தான் நினைக்கிறேன். ஓகே இந்த வழியாக தான் ஆல்ரெடி போனோம். இருங்க இங்கெல்லாம் நம்ம போய் பார்த்தது கூட இல்லை. என்ன இருக்கா? ஒரு ஹேமர் கிடச்சிருக்குங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பானுங்களா? ஸ்டிக்கு எதுவுமே இல்லை. அந்த ஸ்டிக்கு எங்கடா வச்சுருக்கீங்க? அதையும் இப்படியே காமிச்சிருங்க. இங்கே ஒரு ஒளி போகுதுங்க. இதில் போய் பார்க்கலாம். இங்கே ஏதோ கேட் வால் போடுற மாதிரி. ஓ மேலே கேட் வால் ஒன்று வச்சுருந்தானுங்க பார்த்தீங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ரெண்டு வழி இருக்குது. இது ஓப்பன் பண்ணுவோம். ஓ இது எஸ்கேப் பண்ணுற இடமா? ஓகே இந்த இடம். இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கானுங்க. இதுக்குள்ளேயாவது அந்த ஸ்டிக் இருக்குமா? ஸ்டிக் இதுக்குள்ளேயும் இல்லை. அந்த ஸ்டிக் இல்லாமல் வேற இந்த எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த சுத்தியிலையும் நமக்கு ஸ்டிக்கு தான் இருக்குது, ஆர்மர்லேயும். இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணியாவது அந்த டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே இருங்க இந்த டோர் சாத்திக்கலாம். எங்கடா கதவு? இந்த கதவை சாத்திட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கவும் சான்ஸ் இருக்குது. இந்த பலகைலாம் உடச்சி பார்க்கலாம். கடவுளே இது பின்னாடியாவது அந்த ஸ்டிக் இருக்கணும். ஸ்டிக்கு ஸ்டிக்கு வா ஸ்டிக்குங்க. காட் இஸ் கிரியேட்டுங்க. நமக்கு ஸ்டிக்கு கிடச்சிருச்சு.
இங்க இருந்து நம்ம எஸ்கேப் பண்ணி தப்பிக்க போறோம். ஜம்ப் அப் போடு. அவ்வளவுதாங்க, இந்த ஸ்டிக்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த தேடாத இடம் இல்ல, தேடாத வழி இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த அடி கடைசியா எங்க வச்சு நடக்க பாத்தீங்களா? ஓகே, அந்த எட்டுக்கால் பூச்சிக்கிட்ட மாட்டிக்க கூடாது, ஃபைனலுக்கு வந்துட்டோம். இதுகிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. ஓகே, ஸ்பைடர் எங்க இருக்கு? சின்ன சின்ன ஸ்பைடரா தான் இருக்கு. ஸ்பைடர் இல்லைங்க, சவுண்டு மட்டும் கேக்குது. வாடா தம்பி, வாடா தம்பி, என் வாய்க்கு ரொம்ப நேரமா பசிக்குது, வாடா. ஐயோ, ஃபைனல் வரைக்கும் போய் எஸ்கேப் பண்ணுற டைமில் மாட்டிக்கிட்டோமே. எல்லாரும் வயிற்றுக்கு பசிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த கிளவி மட்டும் வாய்க்கு பசிக்குதுன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கு வயிறே இல்லை, மண்டைக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. இந்த டைம் நம்ம கரெக்டாக எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணுறோம், மறுபடியும் போய் ட்ரை பண்ணுவோம். கிளவி வர மாதிரி ஃபீல் ஆகுது, எட்டி பார்ப்போம். ஐயோ, இந்த கிளவி தொடர்த்துதா? கீழே அதோட தொல்லை தாங்க முடியல, மேலே வந்தால் இதோட தொல்லை தாங்க முடியல, மறுபடியும் கீழே குதிச்சிருவோம். ஓகேங்க, இப்போ அந்த ஸ்டிக்கை எடுத்து நம்ம அந்த டோர் அன்லாக் பண்ணி வெளியே போயிடலாம். எங்கடா போன, வாடா என்கிட்ட. எதுக்கு? வாங்கிட்ட வந்தா உன் உருளைக்கட்டையை வச்சு என் மண்டையில் அடிப்பேன். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அந்த ஸ்டிக் இங்கே தான் இருக்கு, நம்ம அடி வாங்க இடத்துலயே தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கை எடுத்து டோர்ல கனெக்ட் பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் பண்றது தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆஹா, இந்த கிளவி பார்த்துருச்சா? நிக்காதரா கைப்பில், மாட்டிக்கு விடா, மாட்டிக்கு விடா, சந்துல பூந்து. அப்பாடா வந்தாச்சுங்க. ஐயோ, அந்த ஸ்டிக்கை மறந்துடும்ட்டுனே, எங்கே அடி வாங்கணும், எங்கே அடி வாங்கணும்னு வேற மறந்துட்டுனே. ஸ்டிக் இருந்தால் தான் எங்கேருந்து எஸ்கேப் பண்ண முடியும். அங்கே தங்க இருக்குது ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். எட்டுக்கால் பூச்சியா குறுக்க வந்துடாத, நான் வாங்கிட்டே என்ன அடி வாங்க முடியல, வந்துடாத ப்ளீஸ். அப்பாடா சந்தில் பூந்தாச்சு. இதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க, வந்தாலும் பயம் இல்லை. இந்த ஸ்டிக்கை இதில் கனெக்ட் பண்ணி விட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வேற என்ன பண்றது? இங்க இருந்து எஸ்கேப் பண்றது தான். ஓடிடுறா கைப்புள்ள, திரும்பி பாத்துறாத, பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடே பொறுக்கி போயலே, நீ இந்த சேனல்ல இருந்து தப்பிச்சாலும் பரவாயில்ல, லவ்லி பாஸ்ல வாடா. அடே ஆமாங்க, அது இன்னொரு சேனல் வச்சிருக்கோம், அந்த சேனல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்லை என் வாயில போட்டு உங்களை வென்றுவேன். இந்த வீடியோ லவ்லி பாஸ் மாதிரியே இருக்கே வாய்ஸ் எல்லாம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருந்திருக்கோம், வேற யாரும் இல்லை, நம்ம தான். அதுவும் நம்ம அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய ஹாரர் கேம்ஸ்லாம் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.